இந்த வீடியோவை வழங்குவோர் 24AM ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மோகன் ராஜாவின் சிவகார்த்திகை நடிக்கும் வேலைக்காரன். எல்லோருக்கும் வணக்கம். நான் மைக்கேல் ராயப்பன், எல்லாருக்கும் தெரியும். சங்க உறுப்பினர், தயாரிப்பாளர், ஒரு அரசியல்வாதி. இப்போ வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க, அதில் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. தயாரிப்பாளராக இருக்கிறவர் விநியோகஸ்தர் சங்க தலைவர்களாக எப்படி போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க எல்லாருமே ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கிறாங்க, ஒரு நடிகராகவும் இருக்கிறாங்க, ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாங்க. பல சங்கங்களில் உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த விநியோகர் சங்கத்தை ஒரு தலைவர் பதவிக்கு மட்டும் ஒரு தயாரிப்பாளர் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம்னு தெரில. சினிமா தயாரிப்பாளராக இருந்தால் தான் சினிமாவினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஒரு இன்னொரு சங்கத்தில் ஒரு தலைவராகி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருது, பாதிப்பு வருது அப்படின்னு அதை சரி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அதனால் அது எந்த வித தப்பும் கிடையாது. தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேயே ஒரு டைரக்டர் தலைவராக இருந்திருக்காங்க. பல சங்கங்களிலிருந்து தலைவராக எல்லா சங்கத்திலுமே மாறி மாறி இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் நேற்று சிறப்பாக அவங்க வந்து எப்படி வரலாம், அங்கேருந்து டிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது தவறு. ஒரு தயாரிப்பாளருக்கு சவா தயாரிப்பாளர்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யணும். ஒரு பிரச்சனை வரும்போது தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் போய், யார் அப்போ பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த புகாரை கொடுப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு சொன்னால் விசாரிக்கும்போது மற்ற தயாரிப்பாளர்கள் கூட அதை வேறு விதமான அர்த்தம் கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று நான் சிம்புவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அவர் அப்பா ஒரு தயாரிப்பாளர், அவரும் விநியோக சங்க உறுப்பினர்னு சொன்னார். அவர் வந்து இங்கே வந்து அதை பேசுகிறார், அந்த நடிகருக்கு ஆதரவாக பேசுகிறார். இங்கே வந்திருக்கிறது வந்து சிம்புவுக்கு அப்பாவாக அவர் வரல, நான் ஒரு நடிகர்னு சொன்னார், டைரக்டர்னு சொன்னார், தயாரிப்பாளர்னு சொன்னார், விநியோக சங்க உறுப்பினர்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு ஒரு நடிகருக்கு அவர் மகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மகனாக இருந்தால் அப்போ நியாயம் வந்து கிடையாதா? அப்போ அவர் அநியாயத்துக்கு தான் பேசுவாரா, சப்போர்ட் பண்ணுவாரா? தயாரிப்பாளர் சங்கம் அவர் சிம்பு மேலே விசாரிக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அது எப்படி பேசலாம், என் மரம் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த மாதிரி ஒரு பேசக்கூடாது. நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், விநியோகஸ்தர் சங்க உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ எந்த அளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ நஷ்டத்தில் இருக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது கேட்கறது எனக்கு உரிமை, நான் தயாரிப்பாளர் முறையில் நான் கேட்குறேன். அதை கொண்டு இங்கே வந்து லிங்க் பண்ணி அவர் பேசுகிறார். அவருக்கு சிம்புக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், நடிக்க விடாட்டா அவர் வந்து மியூசிக் போட்டுருவார், அவர் பாட்டு எழுதுவார், கதை எழுதுவார், வசனம் எழுதுவார்ன்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறாரு. படம் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கினா ஒழுங்காக படம் நடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்குறாரா? அப்போ ஆதரவாக பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் சங்கம் அது எப்படி உருப்படியும், சங்கம் எப்படி உருப்படியாகும்? இல்லை அந்த தவறு பண்ணவங்க எப்படி திரும்பி திரும்ப வருவாங்க? தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க, வரல. இன்னொன்று 3.5 கோடி ரூபா பாக்கி வச்சு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவர் சொல்கிறார். நடிகர் சங்கத்திலே போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நடிகர் சங்கத்துக்கு நான் விளக்கம் கொடுத்தேன், அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சிம்புவும் ஃபோன் எடுக்கலை, திரு ராஜேந்தர் அவர்களும் ஃபோன் எடுக்கலை. ஏன், நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க,
அப்போ விளக்கம் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து பேசணுங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது தப்புன்னு தெரியும், நான் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பாக்கி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்து பேச மாட்டீங்க, படத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை நேற்று இந்த கூட்டத்தில் 3.5 கோடி ரூபாய் நான் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஆள் ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, 6 மாதமாக கேட்காத ப்ரொடியூசர், கம்ப்ளைண்ட் கொடுக்காத ப்ரொடியூசர் திடீர்னு ஏன் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி கேள்விகளும் அவங்க கேட்கலாமா? படம் ஆரம்பித்ததுல இருந்தே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தவறு நடக்கும்போதெல்லாம் நான் வந்து சங்க நிறைய தவறு சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லும்போது வேண்டாம் பண்ணி தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் வரைக்கும் அதேமாதிரி சொல்கிறாங்க. சம்பள பிரச்சனையும் அவர் அந்த டைமில் கேட்கும்போது நம்ம விளக்கம் சொன்னோடனே அதையும் கேட்டுக்கிட்டு திரும்ப அதுக்கும் வந்து அவர் பதில் சொல்லலை, அவர் வரவும் இல்லை. படம் ஓடாமல் இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாரு, நம்ம இதெல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் சரி செய்வோம்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வும் டி ராஜேந்தர் அவர்களுக்கு தெரியும். சிம்பு சொல்றது எல்லாமே அவருக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 6 மாதம் கழித்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறாங்க. நீங்கள் சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளவு நஷ்டம் வந்ததோ அதை எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்து நம்ம சரி செய்வோம், நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தானே நான் அது வரையில நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தேன். எந்த நேரத்தில் இந்த வந்து நஷ்டத்தை சரி செய்யாமல் நீங்கள் அடுத்த படத்துக்கு போகணும்னு நினைச்சிங்களோ அப்போன்னா போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அது தப்பா? அப்போ ஒரு தவறு பண்ணி ஒருத்தனை நஷ்டப்படுத்தி விட்டுட்டு அதற்கான பரிகாரமும் நான் பண்றேன்னு சொல்லி டிலே பண்ணிட்டு திரும்ப அது வந்து அது லேட் ஆகிட்டு அதனால அது தப்பு மறைக்கப்பட்டு விடுமா? தப்பு தப்பு தானே. நீ உலகம் இவ்வளவு நஷ்டம் எனக்கு வந்திருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஒருத்தர் அவங்களை அவங்களை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு நியாயத்தை பேசக்கூடாது. நியாயம் நடக்கணும், நல்லது நடக்கணும். அது தயாரிப்பாளர் சங்கமா இருந்தாலும் சரிதான், இல்லை விநியோகஸ்தர் சங்கமா இருந்தாலும் சரிதான். இந்த அளவு நான் அவங்க அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறது தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். இந்த நஷ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான். இப்போ அவ்வளவு நஷ்டமும் 14 கோடியும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்காக வேண்டி தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நான் எங்கேயாவது இந்த படத்தை நான் எடுக்க முடியாது ஓடிட்டு போனால் என்ன பண்ண முடியுங்க? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், அதை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமையில் சக தயாரிப்பாளர்களும் சக விநியோகஸ்தர் உறுப்பினர்களும் அதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணாமல் அவர்கள் பண்ண தப்புக்கு அவர்களிருந்து வசூல் பண்ணி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தில் அதை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நேற்று வந்து இந்த கூட்டத்தில் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிருக்கிறார். விநியோகஸ்தர் சங்க உறுப்பினர்களுக்கு யார் 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில், அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க வேணும்ல? அவங்க இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. தப்பு நடந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அதை வாங்கி கொடுக்கணும். அப்பந்தான் அந்த சங்கம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த உறுப்பினர்கள் தலைவர்களோ பொறுப்பாளர்களோ வரணும், ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான் எல்லாருமே ஒழுங்காக நடக்கும். எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாதிப்புகள் வரலாம், அதை சரி செய்யணும்னா அந்த சங்கங்கள் சரியான அமைப்பாக இருக்கணும். எனக்கு உண்மையிலே இப்போ நடிகர் சங்கத்திலேருந்து அவங்க வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியும் அங்கேருந்து இவங்க பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவர் போய் அவங்க ரிப்ளை சொல்லலை இன்னும், அவங்க அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரையும் நடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அந்த அந்த நஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லணும், விநியோகஸ்தர்களுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணுங்கிறது தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுவரையில் வரல, அதெல்லாம் விட்டுட்டு அவர் சுற்றி சுற்றி பல இடங்களில் ஒவ்வொருத்தரை பற்றியா பர்சனலாக யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருந்து
அதை வந்து பேசி முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி கூட சொல்லிட்டாலேயிருக்கார். அப்படி பண்ணக்கூடாது. அவர் பெரிய மூத்த நடிகர், மூத்த ஒரு டைரக்டர், ஒரு பெரிய ஆள், சினிமாவில் தான் இருக்கிறாங்கிறாரு, சினிமாவில் வாழ்கிறோங்கிறாரு. அதனால் அவர் தவறுகளை அப்போ யார் மேலே தவறு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு பரிகாரத்தை அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர்கள் அது சொல்ல வைக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒவ்வொரு சங்கத்திலையும் இந்த மாதிரி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறவங்க இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருந்தாலும் சரி, விநியோகஸ்தர் சங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதற்கு கண்டிப்பாக மாற்றம் வேண்டும். கண்டிப்பாக நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் அனைவரும் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே அண்ணன் நேனவில் அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக இயங்கும் என்று நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஃபோனை கையில் எடுத்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், பிஎன்எஸ் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஎன்எஸ் டிவின்ற எங்களுடைய சேனல் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை டச் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த மணிக்கு காது வச்ச மாதிரி ரெண்டு கோடு வரும். கோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக வேகமாக வரும், எங்களுடைய பெட்டர் வீடியோஸும் வேக வேகமாக உங்களுக்கு வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் எஸ். அப்போ தான் எங்களால் பெட்டர் வீடியோஸ்க்கம் தைரியமாக சொல்ல முடியும். இப்பவும் சொல்கிறேன், பெட்டர் வீடியோஸ்க்கம். இந்த வீடியோவை வழங்கியோர் 24 AM ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மோகன் ராஜாவின் சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன்.